ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் சதீஷ். ஜப்பானில் இருந்த ஒரு ஹண்டர் ஸ்டோரி பற்றி தான் இந்த ஷேர் பண்ண போகிறேன். இது ஹண்டர் ஸ்டோரினு சொல்கிறத விட வந்து ஒரு அர்பன் லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். அர்பன் லெஜண்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இருக்காது, இது பொய் அப்படிங்கிறதான சாட்சியும் இருக்காது. அதான் மோஸ்ட்டாக அர்பன் லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜப்பானில் இருந்த ஒரு ஹண்டர் ஸ்டோரின்னு சொன்ன பார்த்தீங்களா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒகிக்கு அப்படின்ற ஒரு ஹண்டர் டால், அதாவது ஒரு பேய் பொம்மை பற்றி தான் இந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் ஒரு யோசிப்போம் வந்து ஒரு பொம்மைக்குள்ளே எப்படா பேய் வர முடியும், அதாவது ஒரு பேய் பொம்மை கதன் வேறு சொல்கிறேன், ஒரு பொம்மைக்கு எப்படி பேயில வர முடியும், ஆக்சுவலாக அந்த பொம்மைக்கு எங்கே இருந்தது, இந்த பேயெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறது தான் இந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம், ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு என்ன சொன்னால் ஜப்பானில். ஸோ ஜப்பான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 1912, அதாவது கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு 103 வருஷம் ஸோ 103 வருஷத்துக்கு முன்னாடி எக்கிக்கு சுசுகி அப்படின்ற ஒரு 17 வயசு சின்ன பையன் என்ன போகிறான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு கண்காட்சிக்கு போகிறான், அந்த கடல் கண்காட்சிக்கு போகிறான். அந்த கடல் கண்காட்சியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நேரப்பட்ட சின்ன சிறு பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கடையில் மட்டும் ஒரு பொருளை பார்க்குறான். அந்த பொம்மை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பொம்மையை ஆக்சுவலாக அந்த தங்கச்சி, அவனுக்கு வந்து ஒரு 2 வயசு தங்கச்சியும் இருக்குது. இந்த பொம்மை வாங்கி போய் நம்ம தங்கச்சி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் அந்த பொம்மையை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் நினச்ச மாதிரியே அவன் தங்கச்சிட்டு அந்த பொம்மையும் கொடுக்குறான். அவன் தங்கச்சி வந்து செம்ம ஹாப்பி. ஸோ அந்த டாலு வந்து இந்த தங்கச்சி கூட வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த பொம்மையும் தங்கச்சி விட்டு பிரியவே மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெண்டு பேருமே வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பொம்மைலாம் இருக்க மாட்டான், இவெல்லாம் அந்த பொம்மை இருக்க மாட்டான். அந்த பொம்மைக்கான பேர் வந்து ஓகேகி அப்படின்னு வைக்கிறாங்க. ஆக்சுவலாக தங்கச்சின்னு சொல்ல பார்த்தீங்களா தங்கச்சியோட பேருமே வந்து ஓகேகி தான். ஸோ 1918 இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஃபேமிலியாக நல்லா தான் போயிட்டுருக்குது. கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஓகேகின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா தங்கச்சி 2 வயசு தங்கச்சி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்னாவது கேட்டிங்கன்னா கோல்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மர்மமான காய்ச்சல் ஒன்று வருது. ஸோ கோல்டு ஃபீவர்னா தெரியும், சின்ன லைட்டாக ஒரு சளி மருந்து ஆரம்பிக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ஒகைகின்ற பொண்ணை வந்து திடீர்னு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போக ஆரம்பிக்கிறா. திடீர்னு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போகிறப்ப அந்த பொம்மை கூட தான் வச்சுட்டு இருக்கிறான். இப்படி தான் சொல்கிறது, எவ்வளோ ஒருத்தர் அனுமதிப்படுத்தி வச்சிருந்தாலுமே வந்து அந்த பொம்மை கூட தான் இருக்குது. காசு வந்தாலும் பரவாயில்ல, பொம்மை கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இந்த பொம்மையை கட்டி பிடிச்சே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒகைகின்ற 2 வயசு பொண்ணு வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப 3 வயசு ஆச்சு பார்த்தீங்கன்னா. அந்த 3 வயசு குழந்தை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ 3 வயசு குழந்தை வந்து ஆக்சுவலாக இறந்ததுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா புதைக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, புதைக்கும் போதே வந்து வீட்டுக்கு யாருமே என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா அந்த பொம்மையும் சரி அந்த கூட போச்சால கேட்டிங்கன்னா அந்த பொம்மை கூட அந்த பிள்ளை இருந்துச்சு, அந்த பிள்ளையை சேர்ந்து பொம்மை கூட போச்சலான்றாங்க. அங்கே புதைக்கிறதுல என்ன சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன சூழ்நிலை ஏற்பட்டு அந்த பொம்மை நீங்கள் இந்த பொண்ணு கூட புதைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பொம்மையை வந்து அந்த எக்கிசிக்கி சுசுக்கின்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த பையன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்து ரூம்லேயே ஹால் மடையை வச்சுட்டு அப்படி ஹாலில் தான் அந்த பொம்மையும் இருக்குது. இவங்க ஆக்சுவலாக அவங்க ரொட்டீன் ஒர்க்கெலாம் பார்க்க ஆரம்பிக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள்லாம் பழைய நினைவுகள்லாம் மறக்கணும்னு சொல்லி இவங்க லைஃப் வந்து ஆக்சுவலாக ரன் பண்ணி தான் இருக்காங்க. அப்போ இவங்க அண்ணன் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சுசுக்கின்ற பையன் என்ன பண்ணால் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பொம்மை சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஒக்கிச்சின்ற பொம்மை, அந்த பொம்மைக்கு அந்த ஹேர் மட்டும் ஆக்சுவலாக அந்த பொம்மை எப்படி இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் வாங்கிட்டு வந்தப்பே வந்து 40 சென்டிமீட்டர் தான் அந்த பொம்மையே இருக்கும். 40 சென்டிமீட்டர் இருக்கும்போது வந்து அவர் ஹேர் ஸ்டைல் வந்து பாப் கட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த நெக் வரையும் தான் அது முடியாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு வந்து அது ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவோட ட்ரெஸ் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். மூஞ்சிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சைனா பொண்ணுங்களாம் தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மூஞ்சி இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு இறந்து ஒரு சிறு காலகட்டத்தில் ஆக வந்து அந்த பொம்மைக்கு வந்து முடி கழுத்து வயதாக இருக்கும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது பாப் கட்டிங். இது எப்படி தெரியுமா, அது சில்லுன்னு ஒரு கதை ஜோதிக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கட்டிங் தான் அந்த பிள்ளைக்கு முடி இருக்கும், அந்த பொம்மைக்கு முடி இருந்திருக்கு. ஸோ நாட்கள் போக போக வந்து திடீர்னு வந்து கை கீழே வந்து முடி வளர ஆரம்பிக்குது, காலு கீழே முடி வளமாகுது. ஸோ 40 சென்டிமீட்டருக்கு பொம்மைக்கு வந்து காலு கீழே முடி வளர்ந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்து ரொம்ப ஷாக்காக வராங்க அந்த ஒக்கிக்கு கூட வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த பொம்மைக்கு எப்போ ஃபஸ்ட்டு முடி வளருது, இதை ஒரு பொம்மை தானே அப்படின்னு பார்த்துட்டு வந்து இங்கே இந்த முடியை எடுத்து விஷயம் ஒரு லேபுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. அது லேபுக்கு சென்ட் பண்ணுறாங்க என்னென்னு தெரியாது, பொம்மைக்கு எப்படி முடி வரும் நீங்கள் பார்த்து சொல்லுங்க சொல்லி லேபில் அனுப்பிச்சி வைப்பேன். லேபில் வந்து ரிப்போர்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பொம்மை வந்து இந்த பொம்மை இந்த முடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து ஒரு ஹியூமனோட முடிங்க, அது டாலரோட முடி இருக்க வாய்ப்பே கிடையாது, ஹியூமனோட முடி அப்படின்ட்டாங்க. வீட்டில் கிளம்பி வந்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தை சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒக்கிசிக்கு. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து கூடையே ரொம்ப நாள் இருந்ததுனால எல்லாரும் ஹாப்பினஸும் கூட இருந்தால் வந்து இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பொம்மையில் வந்துட்டா அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சு ஓகே அந்த பொம்மைகள் ஏதோ இருக்குதியா அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா வந்து பக்கத்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாட்கள் வீட்டிலேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க, பெருச விஷயம் எடுத்துக்கல. சரி ஓகே என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ கடைசியாக 1938 இவங்க இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணி போகிறப்ப வந்து அந்த ஒக்கிசின்ற பொம்மையை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலில் மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனஞ்சி அப்படின்ற ஒரு டெம்பிள் மட்டும் கொடுத்துட்டு போயிறாங்க. ஸோ டெம்பிள் கொடுக்கும்போது இந்த மாதிரிங்க அந்த பொம்மைக்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்க, முடி வளருதுங்க. ஸோ நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த டெம்பிள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போய் தான் அந்த டெம்பிள் அந்த பொம்மை இருக்கும். அந்த டெம்பிள் அந்த டெம்பிள் அந்த பொம்மைக்கு கொண்டு போய் ஒரு சோகோஷமாக ஒரு உர வச்சுட்டாங்க. நீங்கள் உள்ளே போய் அந்த கோயிலில் போய் அந்த பொம்மையை நீங்கள் பார்க்கலாம், பட் தான் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ வந்து எடுக்க முடியாது அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா. ஸோ இன்றைக்கி ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இருக்க மறக்க சொல்கிறது ஒரு
தீர்க்கப்படாத மர்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொம்மைக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடி வளர்ந்ததுன்ற கேள்விக்கான அர்த்தம், அந்த விடை இன்னைக்கு வரையுமே எந்த சயின்டிஸ்டாலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கோயிலில் பத்திரமா மூலையில் இருக்குது, அதை திரும்பி லேப் ரிசர்ச்லாம் பண்ணல. பட் இருந்தாலுமே வந்து எப்படி அந்த பொம்மைக்கு முடி வளர ஆரம்பிச்சிது, இவங்களாம் சொல்கிற மாதிரி உண்மையாலுமே வந்து ஒரு பேய் வந்துருச்சா, இல்லை அந்த ஆய் வந்து பொம்மைக்குள்ளே போயிடுச்சா? ஸோ வந்து இதை பற்றி நீங்கள் நினைக்கிறதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எப்படி சைஸ் பொம்மைக்குள்ள பேய் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இது வந்து விஷயம் இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் இல்லைங்க, பொம்மைக்குள்ள பேய் வந்த ஸ்டோரி வந்து எக்கச்சக்கமான ஸ்டோரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் இன்ஸ்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஒன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, முடிஞ்ச உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா இந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொம்மைக்குள்ள எப்படா பேயில வர முடியும், நடந்த விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆல்பம் இது ஒன்றும் சொல்ல முடியாது, பொய்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று ஆனால் நடந்திருக்குன்றதுக்கான அர்த்தம் மட்டும் அங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை.